கும்பகோணம் அருகே சுந்தரப்பெருமாள் கோவிலில் தீராத வயிற்று வலியால் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். கும்பகோணம் அருகே சுவாமிமலை காவல் நிலையத்துக்குட்பட்ட சுந்தரப்பெருமாள் கோவில் புது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராமலிங்க மகன் செந்தில்குமார். விவசாயியான இவருக்கு சுந்தரப்பெருமாள் கோவிலில் மல்லிகை பூ தோட்டம், விவசாய தோட்டமும் உள்ளது. இந்நிலையில் இவருக்கு கடந்த சில நாட்களாக தீராத வயிற்று வலி இருந்துள்ளது. நேற்று இரவு மல்லிகை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றவர் அங்கு செந்தில்குமார் மது அருந்திவிட்டு வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்துவிட்டு தோட்டத்திலேயே படுத்துவிட்டார். இரவு சென்றவர் வீடு திரும்பவில்லை என்று அவரது குடும்பத்தினர் தோட்டத்தில் சென்று பார்த்தபோது செந்தில்குமார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த செந்தில்குமார் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் செந்தில்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து சுவாமிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செந்தில்குமாருக்கு வினோதினி என்ற மனைவியும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது.